ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ த செவன் ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிற புக்கில் ஆல்ரெடி நம்ம ரெண்டு லாஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் த மூணாவது லா, த லா ஆஃப் கர்மா, த கர்ம விதி அப்படிங்கிறத இந்த ஆத்தர் இந்த புக்கில் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க, லா ஆஃப் கர்மா அப்படிங்கிறத இந்த ஆத்தர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சிலிருந்து ஈவினிங் வரைக்கும், நம்ம நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்ம நிறைய சாய்ஸஸ் வந்து மேக் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் காலையில் எந்திரிக்கிறாருன்னு வச்சுக்கோம். அவர் வந்து எந்திரிச்ச உடனே ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுறாரு. உடனே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சரி இன்றைக்கி ஸ்கிப் பண்ணலாமேன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணுறாரு. அப்புறம் டிராஃபிக் சிக்னலில் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும்போது ஷவுட் பண்ணுறாரு, ஒரு எரிச்சல் ஆகிறாரு, என்னடா இவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் லைட்டாக ஒரு ஸ்பீடாக போகிறவனை பார்த்து திட்டுறாரு. அப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சவுடனே டக்குன்னு ஒரு சின்ன ஒரு பெட்டி ஷாப் பார்த்தோன்னே ஸ்மோக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் வந்து அவர் டே டு டே லைஃப்பில் நிறைய சூஸ் பண்ணுறாரு. அப்புறம் ப்ராப்பராக வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சூஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான சாய்ஸஸை வந்து நம்ம பிக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ இதில் எது நல்ல சாய்ஸ் எது கெட்ட சாய்ஸுங்கிறத தாண்டி இந்த சாய்ஸஸை மேக் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு அறியாமையே வந்து ஃபிக்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாரு. அதுதான் லா ஆஃப் கர்மா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்குது, உடனே நம்ம எரிச்சலாகிறோம், உடனே கத்துறோம் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன். இது வந்து ஒரு சினிமாவிலிருந்தோ இல்லை நம்ம கூட இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம பேரண்ட்ஸோ வந்து பிஹேவ் பண்ணுறப்ப பார்த்து நம்ம அதே பேட்டர்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சூழ்நிலையை பொறுத்து நம்ம சில ரியாக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறோம். சில நேரங்களில் ஆட்டோ பைலட் மோட்னு சொல்கிறாரு. ஆட்டோ பைலட் மோட் அப்படின்னா நமக்கு தெரியாமே சில ரியாக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு ஒருத்தர் வந்து நமக்கு எரிச்சலாகிற மாதிரி பேசினா உடனே நம்ம ஷவுட் பண்ணி பேசுவோம். அந்த நேரத்தில் வந்து நம்ம கான்சியஸே எடுக்காமல் ஆட்டோ பைலட் மோடு, அதாவது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள சில ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகுது, சில பேட்டர்ன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. இதைத்தான் வந்து கர்மா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் சாய்ஸஸ் நம்ம மேக் பண்ணுறது மூலமாக இன்றைக்கி வந்து நமக்கும் பெனிஃபிட் கிடைக்குது. அதாவது நம்ம பழைய என்னென்ன மாதிரி சாய்ஸஸ்லாம் வந்து நான் மேக் பண்ணணும், அதோட பெனிஃபிட்டை வந்து நான் இப்போ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அது நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கலாம், கெட்ட பெனிஃபிட்டாகவும் இருக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏகப்பட்ட சாய்ஸஸ் வந்து கண்ணு முன்னாடி கொடுக்கப்படுது. அதாவது நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம், என்ன ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணுறோம், ஒருத்தர் திட்டுனா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், ஆஃபீஸில் எப்படி பிஹேவ் பண்ணுறோம், வண்டி எப்படி ஓட்டுறோம், ரொம்ப ஹை ஸ்பீடாக ஓட்டுறோமா இல்லை ஆவரேஜாக ஓட்டுறோமா, இல்லை ஒரு சுச்சுவேஷன் அமையும் போது எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகளில் நமக்கு ஏற்படுது. அப்போ நம்ம ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சாய்ஸை வந்து நம்ம ப்ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த ஆத்தர் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் பண்ணுறோங்கிறத எப்படி சொல்கிறாருன்னா, பேவ்லோ அப்படின்ட்டு ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் வந்து 18th century வந்து இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காருன்னா, நிறைய டாக்ஸ் வந்து வளர்த்திருக்காரு. அப்போ வந்து என்னென்னா, ஒரு பெல் அடிக்கும்போது அவர் அந்த டாக்ஸுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இதே மாதிரி ரிப்பீட்டிவாக ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த பெல்லை ரிங் பண்ண வச்சு அந்த பர்டிகுலர் டைமில் வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஸோ கரெக்டாக ஃபுட்டு கொடுக்காமல் அந்த பெல் மட்டும் அடிக்கிறாங்க அந்த பர்டிகுலர் டயத்தில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லா நாய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சலைவை வந்து வெளியில் வருது, அதாவது எச்சல் வந்து நிறைய சுரக்க ஆரம்பிக்குது, சுரந்து வெளியில் வருது வாய் வழியாக. ஸோ இதைத்தான் வந்து சூழ்நிலையோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறத சில நேரங்களில் நம்ம கடந்து வந்த சூழ்நிலை, நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்ட இடம், நம்ம பார்த்த இன்ஸ்பைர் ஆன ஆட்களை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிசிஷன்ஸ் வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோ பைலட் மோட்லேயோ இல்லை நம்ம சூழ்நிலையோட இன்ஃப்ளூயன்ஸுனால நம்ம டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணி சில சாய்ஸஸ் நம்ம மேக் பண்ணாலோ நம்ம அல்டிமேட்டாக சஃபர் ஆகும்னு சொல்லி சொல்கிறார் ஆத்தர். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம கான்சியஸாக சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த கான்சியஸை நம்ம சாய்ஸஸை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு பேசிக் கிளாஸ் இருக்குது. அது என்ன ரெண்டு பேசிக் கிளாஸ் சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். அதாவது வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு க்ளௌடியாக இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, ஒரு பெட்டி கடையை பார்த்தோன்னா சரி ஒரு தம் அடிக்கலாம் அப்படின்னு தோணுது, இல்லை ஒரு சிகரெட் பண்ணணும்னு தோணுது. அப்போ உடனே இந்த சாய்ஸை நான் சூஸ் பண்ணால் இதோட விளைவு என்னன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ செகண்டு, இப்போ இந்த சாய்ஸை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன், இதனால் எனக்கோ என்ன சார்ந்தவங்களுக்கோ ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான சுச்சுவேஷனோ ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமையுமா, இப்போ நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன சூழ்ந்தவங்களுக்கோ எனக்கோ வந்து ஹாப்பியாக இருக்கக்கூடிய சூழல் அமையுமா இல்லை நன்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஃபில்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இதே மாதிரி நம்ம காலையில் வந்து அலாரம் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஒரு 5 மணிக்கு எந்திரிக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஆட்டோமேட்டிக் மேக்ஸிமம் பீப்புள் என்ன பண்ணுவோம், டக்குன்னு அலாரம் அடித்த உடனே எந்திரிச்சு சரின்னு ஒரு 1/2 hour தூங்கலாமேன்னு சொல்லி டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ அப்போ டக்குன்னு கான்சியஸாக என்ன யோசிக்கணும்னா,
இப்போ நான் இதை ஸ்கிப் பண்ணுறதுனால இதோட விளைவு என்ன? இந்த ஒரு ஆஃப் அன் ஹவர் போச்சு இல்லை ஒன் ஹவர் போயிடுச்சு அப்படின்னா நான் ஒருவேளை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒருவேளை நான் இந்த டைமில் வந்து எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு அஸ்பரண்ட்டாக இருக்கேன், ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கேன் எக்ஸாம் கிளியர் பண்ண சொல்லிட்டு. இப்போ நான் அந்த ஒன் ஹவர் அலாரம் எனக்கு வந்து மிஸ் ஆகுது, அந்த ஒன் ஹவர் பீரியட் டைம் வந்து எனக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா அதோடய லாஸ் என்ன? என்னால் வந்து இன்னும் நான் பெட்டராக படிக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலான்னா அது விளைவை வந்து உடனே யோசிச்சு பார்க்கணும். ரெண்டாவது, நான் நல்லா வந்து ஏழு எந்திரிச்சு நல்லா படித்தேன்னா கண்டிப்பாக அதில் எனக்கு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டையும் யோசிக்கும் போது கரெக்டான சாய்ஸ் என்ன? 5 மணிக்கு அலாரம் அடித்தா கரெக்டாக எந்திரிக்கிறோம் அப்படிங்கிறது கரெக்டான சாய்ஸ். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எல்லா நேரம் இப்படி சூஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஒரு மேக்ஸிமம் ஒரு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், இது நமக்கு தேவையா இல்லையா, இதனால் நம்ம சந்தோஷமாக இருப்போமா, சுற்றி இருக்கவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்களா, இல்லை டக்குன்னு எடுத்து உடனே செலவு பண்ணுற ஹேபிட் இருக்கா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 70-80% சாய்ஸஸை நம்ம இந்த ரெண்டு ஃபில்டரை தாண்டி சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கர்மா எஃபெக்ட் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, இப்போ நம்ம வந்து கர்மானா என்ன, அந்த கர்மாவை வந்து எப்படி நம்ம எப்படி டிசிஷன் மேக்கிங் பண்ணணும், இந்த மல்டிபிள் சாய்ஸஸ் வரும்போது ஆட்டோ பைலட் மோட்லேருந்து எப்படி நம்ம கான்சியஸாக டிசிஷன் எடுக்கணும், எந்த ரெண்டு ஃபில்டர் யூஸ் பண்ணணும் பார்த்தோம். இந்த கர்மாவை அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணும்போது 3 படிநிலைகள் 3 ஸ்டேஜஸை வந்து நம்ம தாண்டி போவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கர்மாவை நம்ம அப்படியே அசோர்ட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு 5 லாக்ஸ் வந்து கொடுத்துட்றாரு. இது வந்து ஒரு தப்பான சாய்ஸ். அந்த நேரத்தில் வந்து ஒரு கான்சியஸாக டிசிஷன் எடுக்காமல் இமீடியட்டாக எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொல்லிட்டு டக்குன்னு பணத்தை கொடுத்துட்டாரு. இப்போ அதோடய விளைவாக என்ன ஆகுதுன்னா நெகட்டிவாக அந்த 5 லட்சம் வந்து அவர் இழந்துட்டாருன்னு சீட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த 5 லட்சம் இழந்துட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அவர் வந்து அதை அசோர்ட் பண்ணிக்கணும். ஓகே, இன்றைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன் இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு. அடுத்த ஸ்டேஜ் இந்த லா ஆஃப் கர்மாவை ஃபாலோ பண்ணும்போது இனி வர சூழ்நிலையில் பாசிட்டிவான டிசிஷன்ஸ் அவர் எடுத்துகிட்டே வராருன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் எங்கே வருவார் அப்படின்னா டிரான்ஸ்மியூட்டேஷன்ஸ், அதாவது தனக்கு நடக்கக்கூடிய கர்மாவை கெட்ட கர்மாவும் நடந்துருச்சு அதை வந்து நல்ல கர்மாவாக மாற்றுறது, அதாவது நல்ல விஷயங்களை பண்ணுறது. எப்படின்னா இது மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மேலும் யாரும் ஏமாந்துடக்கூடாது என்ன மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கிறாரு, இல்லை நிறைய பேருக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து கொடுக்காதீங்க இப்படி பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஏமாந்துரும் சொல்லி இன்னும் ஒரு ஸ்டேஜ் அடுத்த மேலே அடுத்த ஸ்டேஜ் போய் நல்ல விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அப்போ இது நடந்தது ஒரு கெட்டதாக நடந்தாலுமே இந்த மாதிரி டிரான்ஸ்மிட்டேஷன் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து அவர் பண்ணும்போது கண்டிப்பாக அவருக்கு இன்னுமே நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாரு. அடுத்து 3வது ஸ்டேஜ் ஆஃப் கர்மா, அதை இந்த மாதிரி விஷயங்களை அவர் ஃபாலோ பண்ணும்போது 3வது ஸ்டேஜ் ஆஃப் கர்மா இல்லாட்டி 3வது கர்மா ஹேண்டிலிங் எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாங்கிற பார்த்திங்கன்னா இதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் இன்னும் அவர் மெடிடேஷன் பண்ணுறாரு இல்லை ஸ்பிரிச்சுவல் பிலீவ்ஸ் அவருக்குள்ள அதிகமாகுது அப்படிங்கும்போது இது எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். நல்லா மெடிடேட் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து நம்ம என்றைக்கும் நல்லதே செய்யணும், ஒரு காட் பிலீஃப் வருது, ஒரு ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் வருது அப்படிங்கும்போது ஸோ கண்டிப்பாக இனிமேல் வந்து நம்ம யாரும் கெடுதல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி ரொம்ப கான்சியஸாக மாறும்போது இந்த கர்மா எஃபெக்டிவே வந்து அவர் கண்டிப்பாக ட்ரான்ஸன் பண்ணிடுவான்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெகட்டிவ் வைப்ஸும் இருக்காது, பாசிட்டிவ் வைப்ஸும் இருக்காது. ஸோ அந்தளவு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி 3 வகையான ஸ்டேஜஸை வந்து கண்டிப்பாக இந்த கர்மா பிரின்சிபலை இவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கர்மாவை ஃபாலோ பண்ணும்போது இந்த 3 வகையான ஸ்டேஜஸ் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இந்த தேர்ட் லா, இந்த கர்மா லா அப்படின்னு இந்த புக்கில் அவர் எழுதியிருக்கக்கூடியவரோட ஒரு சின்ன ப்ரீஃப். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த லா, இந்த 7 ஸ்பிரிச்சுவல் லாஸில் 4வது விதியை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.